கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் உங்க கால வந்து விழு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நம்ப வச்சு ஏமாத்துறது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிச்சு ஏமாத்தி இருப்பாங்க. கணவன் மனைவியை பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு தகாத உறவுல இருப்பாங்க. உங்களுடைய சொத்தை ஆசைவாத்த சொல்லி உங்ககிட்ட ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த வகையில நீங்க ஏமாந்து இருந்தாலும் ஏமாத்துறவங்க வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட சரணடையக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த தாந்திரிகம் பண்ணணும் அப்படின்னா முழுமையா உங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கணும். நீங்க தப்பு செஞ்சுட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்த தாந்திரிகம் நீங்க செய்யறதுனால நியாயமா இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிக்கும், நீங்க அநியாயமா பண்ணீங்க அப்படின்னா அது உங்களையே பாதிக்கும். அதனால நியாயம் உங்க பக்கம் இருக்கும் பட்சத்துல இந்த தாந்திரிகத்தை பண்ணுங்க. இப்ப தாந்திரிகத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. அமாவாசை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:30 ராகு காலத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் இல்ல முனீஸ்வரன் ஆலயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்கிரமான கோயிலுக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு அந்த கோவில் கருவறைக்கு எதிர்த்தாப்புல திருச்சுழம் இருக்கும், அந்த திருச்சுழம் முன்னாடி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு போகும்போது என்ன பண்ணுங்க, ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு போங்க, கொஞ்சமா வேப்ப எண்ணெய் ஒரு திரி எடுத்துட்டு போங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, அகல் விளக்கு அந்த திருச்சுழத்தை முன்னாடி வச்சுட்டு வேப்ப எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கை ஏத்துருங்க. ஏத்தின பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் நீங்க வாங்கிட்டு போகணும். போகும்போது அது எப்படி வாங்கணும் அப்படின்னா, கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 ரூபா சொல்றாங்கன்னா நீங்க வந்து குறைச்சி கேட்டு எல்லாம் வாங்கிட்டு போக கூடாது. அவங்க சொல்ற விலைய அப்படியே கொடுத்து வாங்கிட்டு போங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வீட்லயே கூட எலுமிச்சம்பழம் வளர்த்துட்டு இருப்பாங்க, அதுல இருந்து கூட நீங்க காய்களை பறிச்சுட்டு போகலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். இதை பறிச்சுட்டு போய் அந்த திருச்சுல முன்னாடி விளக்கேத்தின பிறகு உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களை யார் ஏமாத்தினாங்களோ நடந்த விஷயத்த அப்படியே நீங்க எந்த கோவில்ல உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்தது, இது மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன், இதுக்கு நியாயத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கங்க. வேண்டினதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிரச்சனைக்கு நியாயத்தை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அந்த திரிசூலத்துல நடுவுல இருக்கும் பாருங்க அந்த இடத்துல குத்துங்க. குத்திட்டு அந்த பிரச்சனை நீங்க அதோட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுடைய எதிரி யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்க கண்டிப்பா அந்த பாதிப்புக்குள்ளாவத நீங்க கண் கூட பாக்கலாம். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிகம், அதனால இதை நியாயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு எதுவும் பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்தினா கண்டிப்பா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். உங்களை யாராவது உண்மையாவே ஏமாத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.